Poomer Premium Shirts. ஒரு பையன் ஒரு டிராயிங்கையோ ஒரு சிற்பத்தையோ வடிக்கிறதுக்குள்ள அழகுக்கும் ஒரு பொண்ணு வடிக்கிற சிற்பத்துக்குள்ள அழகுக்கும் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பையன் தான் ஒரு பொண்ணை அழகாக காட்ட முடியும். பையனுக்குள்ள தான் அந்த பொண்ணை அழகாக காட்டக்கூடிய ரசனைகள் அதிகமாக இருக்கும், பொண்ணுக்கிட்டே இருக்காது. ஸ்ரீரெட்டி தெரியும் இல்லை உங்களுக்கு, ஷீ இஸ் வேற லெவல். நான் வந்து இவ்வளோ ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் வந்து ப்ரெஷ்ஷை ஓப்பன் பண்ணோன்னே என் கை தொட்டு கும்பிட்டு என் கையில் இருக்க ப்ரெஷ் வரைக்கும் தொட்டு கும்பிட்ற ஒரே பர்சன் நான். ஷீ இஸ் த ஒன். நீ என்ன பொண்ணாடா, நீ இப்படி பொட்டை மாதிரி பண்ணிகிட்ருக்க, அப்படிலாம் பயங்கரமாக பேசுவானுங்க. பட் நான் சொல்வேன், எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை என்னை பண்ண விடுங்கடா. மேக்கப் பண்ணுறதுனால நிறைய பேர் அப்யூசிவாக மெசேஜ் பண்ணுவாங்க, டேட் பண்ணலாமான்னு கேட்குறது, அண்ட் அசிங்கமாக பேசுவாங்க. லைக் ப்ரோ எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, நான் டேட் பண்ணுறேன், நான் வெளில போகிறேன். என்ன பண்ணாலும் எனக்கு பிடிச்ச விஷயத்தை தான் நான் பண்ணிட்டுருக்கேன். நான் யாருக்கு நான் எதுவும் பிடிக்காமல் பண்ணல. அண்ட் மோரோவர் சி, எதுவாக இருந்தாலும் இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. ஈவன் பாய்ஸ் கூட இருக்குது. நான் யார் அப்படின்னு சொல்ல விரும்பலை. அவங்க எங்கிட்ட கேட்ட விஷயம், ஒய் கான்ட் யூ பி வித் மீ, ஐ லைக். பட் அதுக்காக எல்லாரு கூடயுமே போய் பண்ண முடியாதுல்ல. எனக்கு தோணுது அவங்க கூட தான் பண்ண முடியும். சி, நீ வந்து ப்ரொடியூசராக இருக்க இல்லை நீ டைரக்டராக இருக்க, எனக்கு சான்ஸ் வேணும், நான் அதுக்காக உங்க கூட வந்து பண்ண முடியாது. ஹாய், ஹலோ, வணக்கம், திஸ் இஸ் விஜய் வாலா. இந்த ஒரு ஸ்பெஷலான ஷோவில் நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, இவருக்கு தெரியாத மேக்கப் ட்ரிக்ஸே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். மேக்கப்பில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கோ அது எல்லாமே முற்றிலும் அறிந்தவர். ஸோ இவர் கையில் இருக்கிற அந்த மேக்கப் ட்ரெஸ் பார்க்காத செலிபிரிட்டியே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம கூட யார் இருக்காங்கன்னா, த கூல் அண்ட் ஃபைனஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் செல்டன் ஜார்ஜ், அவங்க தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அவர்கிட்ட கேட்குறக்கும் தெரிஞ்சுக்கிறக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. வாங்க போகலாம். வணக்கம் பிரதர். வணக்கம் பாலா. இப்போ கூட மேக்கப் தான் போட்டுக்கிருக்காரு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். ஹாய் ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ அம் கூல், சூப்பரா இருக்கேன். அண்ட் உங்ககிட்ட நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் கேட்க வேண்டியிருக்கு. என்னன்னா, நீங்கள் வந்து சவுத்துலேருந்து வந்திருக்கீங்க, சென்னையில் பலசமாக மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, அண்ட் நீங்கள் எவ்வளோ செலிபிரிட்டிஸ்க்கு மேக்கப் பண்ணியிருக்கீங்க. ஸோ எப்படி இந்த மேக்கப் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் வர முடிஞ்சது? நான் ஆக்சுவலாக பல பார்த்துட்டிங்கன்னா, நான் ஒரு சின்ன வயசுலேருந்து ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட். சின்ன வயசுலேருந்தே ஒரு என் ஃபேமிலியில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கலை குடும்பம் மாதிரி. ஸோ பாட்டிலேருந்து அண்ணன் அண்ணி மாமா பொண்ணுங்க எல்லாருமே ஒரு டான்ஸு ட்ராமா இதெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க. நான் படித்த ஸ்கூலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எயித் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கல்ச்சுரல்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குற ஒரு ஸ்கூல். நான் படித்த ரோமன் கேத்தலிக் ஸ்கூல், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ மணமகிழ் மன்றம் அப்படின்னு எவ்ரி மந்த்து வைக்கும்போது அதில் மேக்கப்பு கொரியோகிராஃபி எல்லாமே நான் பண்ணிகிட்ருப்பேன். அங்கே ஸ்டார்ட் ஆனதுதான் என்னோட இந்த இன்ட்ரெஸ்ட்டு. பட் இது எனக்குள்ளேயே இருந்திருக்கு. ஸோ நம்ம ஃபியூச்சரில் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகும்ன்ற ஐடியா எனக்கு கிடையவே கிடையாது. பை எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா, நான் படித்தது 12th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன், எல்லாமே மெடிக்கல் ஓரியன்டட். அதுக்கப்புறமா டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங், 3.5 இயர்ஸ் நர்ஸ் ஸ்டாஃப் நர்ஸு, அதுக்கப்புறம் பிஎஸ்சி மெடிக்கல் சோஷியாலஜி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கரஸில் பண்ணேன். அப்புறம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஐ தாட், எதுக்கு நம்ம நமக்கு பிடிச்சதாக பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணப்போ தான் அலப்பஷேட். நான் ஆஃப்டர் என்னோட கோர்ஸ் கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் 8 இயர்ஸ் மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் இந்த ஃபீல் வந்துச்சு, ஏன் நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்படி தான் மேக்கப் ஆர்டிஸ்ட் தானே. அண்ட் 2018 May 8 என்னோட கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அண்ட் த நெக்ஸ்ட் சூன் ஆஃப்டர் நெக்ஸ்ட் டே சார் 8th அன்றைக்கே நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் என்னோட ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணேன். நான் படிக்கும்போது சின்ன சின்ன ஒர்க்ஸ்லாம் பண்ணுறதுலாம் போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது அப்போ எனக்கு நிறைய வரவேற்பு. 2018 இருந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் விட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10 மடங்கு அதிகமாக இருக்காங்க. அப்போ இல்லை எனக்கு யாருமே காம்படிட்டர்ஸ். ஸோ அந்த 1 இயரில் என்னோடய க்ரோத் தான் இன்றைக்கி இந்த இடத்துல நான் இருக்கிறதுக்கு காரணம். பொதுவாக ஜார்ஜ், நீங்கள் சொல்லுங்கள், இப்போ ஒன்ஸ் அப்பான டைம் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னாலே கேர்ள்ஸ் உமன்ஸ் பெண்கள் தான் இருப்பாங்க பொதுவாக, சரிங்களா? ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நிறையா பாய்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஒரு சேஞ்ச் ஓவர் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த காலத்துலேருந்து ஒரு ஓவியமாக இருக்கட்டும் ஒரு சிற்பமாக இருக்கட்டும் யார் கையில் பண்ணால் அழகாக வந்திருக்கு? ஒரு பொண்ணு பண்ண சிற்பம் அழகாக இருந்திருக்கா இல்லை ஒரு பையன் பண்ண சிற்பம் அழகாக இருந்திருக்கா? நமக்கு பொறுத்த வரைக்கும் சிற்பம் தான் முக்கியம். அது எப்படி அழகாக வந்திருக்கு யார் பண்ணாலும் ஓகே, அப்படிலாம் கிடையாது. ஒரு பையன் ஒரு ஒரு விஷயம் ஒரு டிராயிங்கையோ ஒரு சிற்பத்தையோ வடிக்கிறதுக்குள்ள அழகுக்கும் ஒரு பொண்ணு வடிக்கிற சிற்பத்துக்குள்ள அழகுக்கும் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பையன் தான் ஒரு பொண்ணை அழகாக காட்ட முடியும். பையனுக்குள்ள தான் அந்த பொண்ணை அழகாக காட்டக்கூடிய ரசனைகள் அதிகமாக இருக்கும், பொண்ணுக்கிட்டே இருக்காது. ஸோ அது நான் எங்கே வேணாலும் ரொம்ப தைரியமாக திமிரா போல்டாகவே சொல்லுவேன்.
அண்ட் எனக்கு நான் ரொம்ப டெடிக்கேட்டட், ரொம்ப ரசித்து ஒரு விஷயத்தை நான் பண்ணக்கூடிய ஆள். ஸோ அதனால தான் என்னவோ நான் இன்றைக்கி எப்படி நிறைய பேர் வந்து என்னோடய ஒர்க் பார்த்து உங்கள் ஒர்க் பிடிச்சிருக்கு, நீங்கள் இந்த ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணியிருந்தீங்க. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து பே பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா. சரி, என்னோட நிறைய ஆர்டிஸ்ட் எப்படின்னா செல்டன், நான் இந்த ஆர்டிஸ்டோட உங்கள் ஒர்க் பார்த்தேன், எனக்கு அந்த ஒர்க் பிடிச்சிருக்கு, நம்ம இப்போ ஷூட் பண்ணலாம். சரி, இந்த வேல தான் ஐம் கெட்டிங் நிறைய கான்டாக்ட்ஸ். அப்படியே ஒன் பை ஒன் செயின் லிங்க் மாதிரி போயிட்டு இருக்கலாம். ஓகே, நீங்கள் இப்போ சொன்னீங்க பார்த்தீங்களா நிறைய ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இந்த டைமில் வந்து எனக்கு இந்த ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணும்போது ஐம் வெரி ஹாப்பி, ஐம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம் அப்படின்ற மாதிரி யார் நீங்கள் சொல்வீங்க? ஹிம்னா ரொம்ப கம்மி. ஹர் அப்படின்னு சொல்லணும்னா யமுனா சின்னதுரை, அவங்க எனக்கு ரொம்ப கூலஸ்ட் பர்சன். அதுக்கப்புறம் ஸ்ரீரெட்டி தெரியும் இல்லை உங்களுக்கு, தெலுங்கு ஆக்டர் ஸ்ரீரெட்டி, அண்ட் அவங்களும் பயங்கர கூலஸ்ட் பர்சன். நிறைய பேர் அவங்க கான்ட்ரவர்சி, அது அவங்க இதெல்லாம் அவங்களோட பர்சனல், நமக்கு தேவையில்லாத விஷயம் இல்லையா. சரி, நம்மக்கிட்ட எப்படி பழகுறாங்க, நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, நம்மளை எப்படி கேர் பண்ணுறாங்க, நம்மளோட ஒர்க்கை எப்படி மதிக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஷீஸ் வேற லெவல். நான் வந்து இவ்வளோ ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் வந்து ப்ரெஷ்ஷை ஓப்பன் பண்ணோடனே அதை தொட்டு கும்பிட்டு, என்னோடய ப்ராடக்ட்லாம் தொட்டு கும்பிட்டு, என் கையை தொட்டு கும்பிட்டு, என் கையில் இருக்க ப்ரெஷ் வரைக்கும் தொட்டு கும்பிட்ற ஒரே பர்சன் நான், ஷீஸ் த ஒன். ஸோ ஃபார் நான் அந்த அவங்கள வந்து நான் வேற இடத்துல வச்சுருக்கேன் அந்த ஒரு விஷயத்தில். பர்ஃபெக்ட் ஆர்டிஸ்ட். இப்போ பொதுவாக எல்லா ஒர்க்குமே ஒரு காரண காரியம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டீங்க, ஸோ இது மூலமாக நீங்கள் என்ன சாதிக்கணும் ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? ஆல்மோஸ்ட் நிறைய சாதிச்சுட்டே இருக்கேன், இன்னும் நிறைய சாதிக்கணும். சீக்கிரமாக இப்போ நம்ம சவுத் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் மேல் மேக்கப் ஆர்டிஸ்ட் ரொம்ப கம்மி, அண்ட் அதுலேயும் இவ்வளோ ஃபீமேல் மேக்கப் ஆர்டிஸ்ட் முன்னாடி அடிச்சு பிடிச்சி வர்றதுலாம் ரொம்ப கஷ்டம். ஆனாலும் வந்துட்டே இருக்கேன், பார்க்கலாம் இன்னும் எனக்கு என்ன நிறைய அச்சீவ் பண்ணணும். அண்ட் இது மேக்கப் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லாமல் ஐ வாண்டட் டு லேர்ன் சம் மோர் திங்ஸ் டு பி ஆட் ஆன் அலாங் வித் திஸ். ஸோ வெயிட்டிங் ஃபார் தட், பார்க்கலாம் சீக்கிரமாக ஐ கம் வித் அனதர் சம்திங் நியூ. இங்கே இல்லாதது ஒன்று. அண்ட் ஃபர்ஸ்ட்லலாம் நீங்கள் மேக்கப் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாரெல்லாம் உங்கள்கிட்ட வந்து கேட்டிருக்காங்களா, எதுக்கடா நீ ஒரு பையனாக இருந்துட்டு மேக்கப் இதெல்லாம் நீ கையில் எடுத்துக்கிட்டு மேக்கப் போட்டுட்டு அசிங்கமாக, உனக்கு எதுக்கு தேவையில்லாத இந்த வேலை, அந்த மாதிரி யாரெல்லாம் கேட்டிருக்காங்களா? நீங்கள் கேட்டதை விட அசிங்கமாகவே கேட்டிருக்காங்க, நீ என்ன பொண்ணாடா, நீ இப்படி பொட்ட மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படிலாம் பயங்கரமாக பேசுவானுங்க. பட் நான் சொல்வேன், எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை என்ன பண்ண விடுங்கடா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பண்ணுறீங்க, நான் ஏதாவது கேள்வி கேட்குறேன், எனக்கு பிடிச்சதை என்ன பண்ண விடுங்க. சரி, என்னோடய பசிக்கு நான் தான் சாப்பிட முடியும், உன்னோட பசிக்கு நீ தான் சாப்பிட முடியும். உனக்கு பசிக்கிற நேரம் நான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா என்ன லூஸ் மாதிரி ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. சரி, அவ்வளோதான், எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை என்ன பண்ண விடுங்க. திஸ் இஸ் மை லைஃப், மை சாய்ஸ், என்னோட லைஃப் நான் தான் வாழ முடியும். வேற ஒருத்தர் கொண்டு வந்து செல்டனாக ஜோடிச்சு வச்சா கூட ஹீ கெனாட் பி எ செல்டன். ஆம் ஐ கரெக்ட்? யா, கரெக்ட். இப்போ அதே மாதிரி அந்த மேக்கப்லாம் போட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? சரி, நம்ம வந்து மேக்கப் போட்டுட்ருக்கோம், இப்போ நம்ம ஒரு பொண்ணாக மாற போகிறோம் அப்படின்னு அந்த ஃபீல் எப்படி இருக்கும்? பொண்ணாக மாற போகிறோம் அப்படின்ட்டுலாம் நான் ஒரு நாள் மேக்கப் பண்ணதே கிடையாது. நான் மேக்கப் பண்ணால் என் அம்மா மாதிரி ஐ ஃபீல், என்னோடய ஃபேஸ் ஐ லுக் லைக் மை மாம். அதுக்காகவே நான் நிறைய வாட்டி மேக்கப் பண்ணி பார்த்துப்பேன். சரி, என் வீட்டில் அம்மாவோட ஃபோட்டோ இருக்குது, நீங்கள் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் மேக்கப் பண்ணதுக்கப்புறம் என் ஃபேஸ் எப்படி இருக்கோ அப்படியே அம்மா இருப்பாங்க. சரி, அம்மா நல்ல கலர், அப்பாவும் கலர், எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் கருப்பேன், உங்கள் ஃபேமிலியிலே நான் தான் கருப்பேன். சென்னை வீலுக்கு அப்படி ஆயிருப்பீங்க நினைக்கிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த உடல் மொழி பாவனைகள் அசைவுகள் அதெல்லாம் வச்சு எதுனா சொல்லியிருக்காங்களா? நிறைய சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங், நான் சின்ன வயசுலேருந்து செமி கிளாசிக்கல் டான்ஸர். ஸோ மேபி அந்த அதனால கூட எங்கிட்ட அந்த அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் அதை பற்றி நான் ஒரி பண்ணதே கிடையாது ஒரு நாள் கூட. என்ன சொல்லுவாங்க அதை தான் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிட்டு அதே தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஏன் இப்படி பண்ணுறேன், ஏன் பொண்ணு மாதிரி பண்ணுறேன், ஏன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன். சரி, ஃபைனலி பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன், அதுதான் என்னோட ஆன்சர். உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு, எனக்கு பிடிச்சதை நான் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான், சிம்பிள். அண்ட் இவ்வளோ பேர் சொல்கிறாங்களே, என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் யோசிச்சு பார்த்துறீங்களா, ஓய் நம்ம வந்து எப்படி இப்படி உடல் மொழி பாவனைகள் பண்ணிகிட்ருக்கோம், என்னாச்சு அப்படின்னு நீங்கள் எனக்காச்சும் யோசிச்சுருக்கீங்களா? இல்லை ப்ரோ, எனக்கு அதுக்கெல்லாம் டைமே இல்லை. எனக்கு என்ன, எனக்கு எனக்கு பிடிச்சதை நான் பண்ணிகிட்டே இருப்பேன், அது எவ்வளோ நாள் எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி. யார் என்ன, சி எனக்கு வரப்போகிற ஒய்ஃப் தான் அதை பற்றி வருத்தப்படணும், இவங்கெல்லாம் வருத்தப்பட்டு நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்கள். அண்ட் நான் லவ் பண்ண பொண்ணு கூட எனக்கு என்னோடய டான்ஸு, நான் வந்து ஸ்டேஜில் வந்து ஐ கான்டாக்ட் வச்சுக்கிறது தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை எனக்கு அடிக்கடி சொல்லுவாள். நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம் காலேஜில். அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ லாஸ்ட் ஹர், லைக் அவளுக்கு வேற ஒரு பையனோட நிச்சயம் ஆகி கல்யாணம் ஆயிடுச்சு. அது வந்து அவள் காலேஜ் டிஸ்கன்யூ பண்ணி போனதுனால
அதுக்கப்புறம் எனக்கு லவ் ஒன்றும் பெருசாக யார் மேலே வரல ப்ரோ. தட் வாஸ் த ஒன் நான் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ண இது. சில்ட்ரன் ப்ரோ, இப்போ உங்கள் லைஃப்பில் நடந்த கசப்பான சம்பவங்கள்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க? கசப்பான சம்பவங்கள்னா லைக் ஹராஸ்மெண்ட், நிறைய ஹராஸ்மெண்ட். இல்லை எனக்கு புரியல, ஆக்சுவலாக ஹராஸ்மெண்ட் உங்களுக்கு? ஆ, ஒரு பையனுக்கு. எஸ், ஓகே. மேக்கப் பண்ணுறதுனால நிறைய பேர் அப்யூசிவாக மெசேஜ் பண்ணுவாங்க, டேட் பண்ணலாமான்னு கேட்குறது நிறைய இருக்குது, நிறைய நிறைய இருக்குது. அண்ட் அசிங்கமாக பேசுவாங்க, லைக் ஏன் இப்படிலாம் பண்ணுற, உங்கள் வீட்டில் இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்களா, அப்படி இப்படின்னு நிறைய பேசுவாங்க. லைவில் கேட்பாங்க இல்லையா, கீழே கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, எப்போ மீட் பண்ணலாம், எப்போ டேட் பண்ணலாம், மேக்கப் பண்ணிட்டு வருவீங்களா, வெளில போகலாமா, இந்த மாதிரிலாம் சில்லியாக நிறைய கேட்பாங்க. சிரிப்பாக இருக்கும் சம்டைம்ஸ். சம்டைம்ஸ் யாருக்காவது ரிப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல மாட்டிப்போம், ஏன் என்கிட்டலாம் பேச மாட்டியா, என்கிட்ட பேச உனக்கு இவ்வளோ நாள் ஆச்சா. சி, யாருன்னே தெரியாது, பட் நம்மக்கிட்ட பேசுகிறது பார்த்திங்கன்னா ஏதோ நம்ம கூட 10 வருஷம் ட்ராவல் பண்ண மாதிரி, ஏதோ நான் பொண்ணு அவன் பையன் மாதிரிலாம் பாவித்து பயங்கரமாக பேசும்போது சம்டைம்ஸ் சிரிப்பாக இருக்கும், சம்டைம்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணி அப்படியே என்ஜாய் பண்ண வேண்டியதான். ஸோ அந்த மாதிரி சில்லியான க்வெஸ்சன்ஸ்க்கெலாம் என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? சி, என்ஜாய் பண்ண வேண்டியதானா, அவங்க கூட போய் இல்லை, ஆன்சர் பண்ணுவீங்க தான் கேட்டேன். அந்த சாட்டில் சும்மா நான் அவன் என்னை கலாய்ப்பான், நானும் அவனை கலாய்ச்சிட்டு இருப்பேன், அப்படிதான் சும்மா. பட் ஐ நெவர் மெட் எனி ஒன் அந்த மாதிரி கலாய்க்கிறவங்களை இது வரைக்கும். அண்ட் உங்களை சுற்றி நிறைய காசிப்ஸ் வந்துட்டு இருக்கேன், ஸோ அந்த காசிப்ஸ்லாம் வந்துட்டு தான் இருக்கும் ப்ரோ. எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, நான் டேட் பண்ணுறேன், நான் வெளில போகிறேன், இதெல்லாம் பேச தான் செய்கிறாங்க. ஈவன் லாஸ்ட் இன்டர்வியூவில் கூட அவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க, நான் அழகாக தெளிவாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். சி, என்ன பண்ணாலும் எனக்கு பிடிச்ச விஷயத்த தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், நான் யாரு நான் எதுவும் பிடிக்காமல் பண்ணல. அண்ட் மோரோவர், பாய்ஸ் கூட நான் டேட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் கிடையாது. ஐ ஹாவ் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுவேன், அதை கூட அவங்க தப்பாக எடுத்துக்கலாம் இல்லையா. மேபி என்கிட்ட நல்லா பழகிறவங்க அவங்கக்கிட்ட தப்பாக பழகிருக்கலாம், இல்லை அவங்கக்கிட்ட நல்லா பழகிறவங்க என்கிட்ட இருக்கிறத பார்த்துட்டு அவங்க வந்து அதை வேறு மாதிரி போர்ட்ரேட் பண்ணலாம். சரி, நிறைய விஷயங்கள் இருக்குது, ஒன்றும் இல்லை. இப்போ உங்கள் கூட உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க உங்கள் மேலே க்ரஷ் இருக்கலாம், பட் உங்ககிட்ட அதை காட்டிக்கவே மாட்டாங்க, அவங்க மனசுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான், இந்த மாதிரி நிறைய நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ நடக்கிற, பட் உண்மையை சொல்ல போனோன்னா பாய் ஃப்ரெண்ட் அப்படிலாம் எதுவும் இல்லை, எல்லாருக்கும் இருக்கிற க்ரஷ் தான். சி, ஒருத்தர் வந்து நமக்கு அம்மா இறந்துட்டாங்க, அம்மா இறந்ததுக்கப்புறம் நீங்கள் கேட்டிங்க இல்லையா, கலர் இது அம்மா இல்லை, இனிமேல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க லைஃப் லாங் அப்படின்னு கேட்டிங்க ஒரு கேள்வி. அந்த மாதிரி ஒரு இடத்துல எனக்கு ஒருத்தங்க வந்து ரொம்ப அன்பு காட்டுறாங்கன்னா, நான் அவங்க கூட என்னோடய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, நான் அவங்கள கேர் பண்ணுறது, அவங்க என்ன கேர் பண்ணுறது, அதுவும் ஒரு விதமான காதல் தான். அதுக்கு வந்து அதை வந்து கொச்சப்படுத்துறது ரொம்ப தப்பு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இங்கே ஒன்று நடந்துட்டு அதை தப்பாக வேறு மாதிரி அவங்களே அப்சர்வ் பண்ணிவிட்டு வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்பாங்க இல்லையா? நான் அவங்க கூட அவங்க மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறதுக்காக அவங்களுக்கு நான் ஏதாவது என்ன கேட்டாலும் வாங்கித்தரது, இல்லைன்னா எனக்கு பிடிச்சிக்கிறது நான் அவங்களுக்கு வாங்கித்தரது, இதெல்லாம் வச்சு கூட நீ அவனும் பார்ட்னர்ஸா, நீங்கள் ரெண்டு பேரும் பேரா, நீங்கள் ரெண்டு பேரும் டேட் பண்ணியிருக்கீங்களா, இப்படிலாம் நிறைய பேர் கேட்பாங்க. சி, என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவன், அவனுக்கே தெரியும் நான் அவனை எந்த லெவலில் நான் அவனை வச்சுருக்கேன், அவன் என்ன எந்த இடத்துல வச்சுருக்கான்னு. பட் மற்றவங்க பேசுகிறாங்கிறதுக்காக நான் வந்து ஒரி பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா. சி, எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்போவுமே அது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். பட் பார்க்குறவங்க கண்ணுக்கு அது தப்பாக தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியாது, சிம்பிள். அண்ட் நிறைய ஆர்டிஸ்ட் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஸோ யார் மூலயமாச்சும் உங்களுக்கு பட வாய்ப்புகள் வந்திருக்கா? ஏ ஷெல்டன், நீ கூட ஒர்க் பண்ணியிருக்க, சி உன வந்து படத்துக்குள்ளே கொண்டு வர ஆசை போகிறேன், ஒர்க் வித் மை மூவி அப்படின்ற மாதிரி. ஆ, சொல்லியிருக்காங்க. ஸ்ரீரெட்டி தான் அடுத்த மூவிக்கு உங்களை பர்சனல் மேக்கப் ஆர்டிஸ்டர் நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்குள்ளே இந்த செகண்ட் வேவ் வந்துச்சு இல்லையா, அதுக்கு முன்னாடி செகண்ட் வேவ் வந்து அது போஸ்ட்போன் ஆகி அவங்களோட மூவி போஸ்டருக்கு நான் தான் மேக்கப் பண்ணியிருந்தேன். அது கூட நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அவங்க பயங்கரமாக காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருப்பாங்க. வென் கம்ஸ் டு மூவி சான்ஸ் அப்படின்னு போகும்போது, இங்கே வந்து நிறைய நான் யார் அப்படின்னு சொல்ல விரும்பலை, அண்ட் என்ன அவங்க என்னவா இருக்காங்கன்றதே நான் சொல்ல விரும்பலை. சி, எதுவாக இருந்தாலும் இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது, ஈவன் பாய்ஸ் கூட இருக்குது. சி, நான் வந்து இப்படி பேசுகிறேன், நான் இப்படி பழகிறேன், என்கிட்ட ஒரு நளினம் இருக்குது, இதை வந்து அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ ஒரு ஃப்ரெண்டு மூலமாக ஒருத்தர் மீட் பண்ண போகும்போது அவங்க என்கிட்ட கேட்ட விஷயம், ஒய் கான் யூ பி வித் மீ ஆல்வேஸ், ஐ கேன் டேக் கேர் ஆஃப் யூ, ஐ கேன் பேர் யுவர் எக்ஸ்பென்சஸ் எவ்ரி திங், ஸோ பி லைக் மை பார்ட்னர் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. எனக்கு அந்த இடத்துலேருந்து நான் உடனே கிளம்பிட்டேன். சி, எனக்கு அது வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. சி, நான் ஓப்பனாக சொல்லணுன்னா, இப்போ நீங்கள் நானும் இருக்கோம், சி எனக்கு உங்கள் மேலே ஒரு விருப்பம் இருக்குது, உங்களுக்கு மேலே விருப்பம் இருந்தால் தான் வி கேன் ஏபிள் டு மூவ் ஆன், இல்லைன்னா அது அங்கே இல்லை. சி, ஃபோர்ஸ் பண்ணி எதுவுமே வரக்கூடாது, இட் ஷுட் கம் ஃப்ரம் அவர் பாட்டம் ஆஃப் ஹார்ட்.
அது எந்த ஜென்டராக இருந்தாலும் ஐ டோன்ட் மைண்ட். ஓகே, சரி, நான் அதுதான் சொல்கிறேன். லைக் என்ன ஒரு விஷயமா இருக்கட்டும், எனக்கு விருப்பம் இல்லாமல் உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் அது நடக்க போகிறதே கிடையாது. நம்ம நினச்சா தான் நடக்கும், நம்ம ஓகே சொன்னால் தான் நடக்கும் இல்லையா. அண்ட் அப்படி நான் பண்ணணும், அப்படி நான் பண்ணுற ஆளாக இருந்திருந்தா இன்றைக்கி நான் நைன்த்தர கூட எப்போயே ஒர்க் பண்ணியிருப்பேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுது, நல்லா. அப்படி நான் பண்ணுற ஆளாக இருந்திருந்தா, இங்கே நான் திருப்பியும் சொல்கிறேன், அப்படி பண்ணுற ஆளாக, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற ஆளாக, நீங்கள் கேட்ட மாதிரி டேட் பண்ணுற ஆளாக, இல்லை ஒரு பையனை விரும்புகிற ஆளாக, ஐ லைக். பட் அதுக்காக எல்லோரு கூடயுமே போய் பண்ண முடியாதுல்ல. எனக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது, எனக்குன்னு யாரை விருப்பணும், யார் கூட டேட் பண்ணும், யார் கூட சுற்றணும்னு எனக்கு தோணுதோ அவங்க கூட தான் பண்ண முடியும். சரி, நீ வந்து ப்ரொடியூசராக இருக்க, இல்லை நீ டைரக்டராக இருக்க, எனக்கு சான்ஸ் வேணும், நான் அதுக்காக உங்க கூட வந்து பண்ண முடியாது. அப்படி எனக்கு ஒன்று தேவையே இல்லை. அப்படி நான் பண்ணுறதா இருந்தால் இன்றைக்கி நான் நிறைய ஸ்டா பெரிய பெரிய ஸ்டார்ஸோட ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேனே, நான் எதுக்கு யூனியன் கார்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கணும். அண்ட் நிறைய விஷயங்களை உங்களை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணி நாங்களும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஷெல்டனா யார் அப்படின்ற மாதிரி. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட இந்த இவ்வளோ பிஸி ஷெடியூலையும் எங்களுக்காக வெயிட் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. அண்ட் உங்களோட அந்த விஷன் அடைய, உங்களோட எய்ம் அடைய வந்து எங்களுடைய வியூ சார்பாகவும் உங்களுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க சார்பாக உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் நன்றி ப்ரோ. தேங்க்யூ, தேங்க்யூ பாலா. நீங்களும் சூப்பராக பண்ணீங்க, நிறைய சீக்கிரமாக பெரிய 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 சேனல்ஸில் வரணும் அப்படின்றது என்னோட விஷஸ். யா, தேங்க்யூ ப்ரோ. Poomer Premium Shirts.